த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் தயாரிப்பில், ஜே டி ஜெர்ரி இயக்கத்தில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் த லெஜண்ட் சரவணன் நடிக்கும் த லெஜண்ட் ஜூலை 28 முதல் உலகமெங்கும். ஜோதி ஜூலை 28 முதல். You mean with ice bullet? ஒரு ஃபீல் குட்டான வெப் சீரிஸ் பார்க்கணுமா? நீயும் நானும் அன்பே வெப் சீரிஸ் கிங் பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல பாருங்க. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidalam. Hair ka natural color pakka. VIP hair color shampoo. நல்ல வேளை விஜய டி ராஜேந்தர்னு சொல்லாம விட்டாங்களே. இல்லைங்க, வாரிசு படத்துல விஜயோட கேரக்டர் பேர் வந்து விஜய் ராஜேந்தர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் ராஜேந்திரன், ராஜேந்திரன். அப்புறம் தான் எனக்கு ஐயோ நல்ல வேளை விஜய் டி ராஜேந்திரன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா படத்துல வந்து அவருடைய பேர் வந்து ராஜேந்திரன். ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வருமா அவருடைய கம்பெனி. ராஜேந்திரன் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? விஜய் கிட்ட ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு, நீண்ட காலமா அவருடைய சாரதி, அவர் தான் டிரைவர், விஜயின் நம்பிக்கைக்குரிய மனுஷன் வச்சுங்களேன். ஸோ இப்ப அவர் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு விஜய். அவர் விஜய் தானே இங்க டிரைவர், டைரக்டர் கிடையாது. இல்ல சரி, என்ன அந்த பேரை வச்ச ஒரு டைரக்டர் தான், இல்ல விஜயோட இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அந்த ராஜேந்திரன் அவர் வம்சி வச்சிருக்கிறாரு, ஓகே இருக்கட்டும்னு விட்டாரு, அவ்வளவுதான். ஆனா வம்சியை பத்தி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு விஜய். அந்த அவர் எடுக்கிற டேக்கிங்ஸ், அந்த டைரக்ட் பண்ற அந்த ஸ்டைல், இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான் விஜய்க்கு. அவர் வந்து செட்லயே அவர் ஆச்சரியமா பாத்துட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சில வாரங்களுக்கு முன்னால சொன்னோம் தெரியுமா, லார்கோ விஞ்ச்னு ஒரு படம், அந்த படத்தை தழுவி நிறைய படம் எடுத்தாங்க. வாரிசு கூட அதனுடைய சாயல்ல இருக்குங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் சொன்னோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, அந்த படத்தினுடைய சாயல் வேணா இருக்கும், அது அப்படியே தழுவி எடுக்கப்பட்டதா இருக்காதுங்கிறாங்க. என்னன்னா அந்த படத்துல எப்படின்னா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் திடீர்னு வந்து நான் தான் வாரிசு அப்படின்ட்டு வருவான். ஆனா வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகளே படத்துல நிறைய வருமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சரத்குமாருக்கு மூணு மகன்கள், ரெண்டு மகன்கள் வந்து கொஞ்சம் ஊதாரித்தனமா இருக்கிற பசங்க போல இருக்கு, கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு. இவர் என்னன்னா கொஞ்சம் நல்ல பையன், கடைசியில பார்த்தா அப்பாவுடைய கம்பெனியை இவர் டேக் ஓவர் பண்ணி அப்பாவின் பேரை காப்பாத்துற அப்படி போகும் போல. எக்ஸ்கியூஸ் மீ, இது கதை இல்ல, கதையெல்லாம் கிடையாது, கேரக்டர்களை பத்தி சொல்றேன். ஆமா ஆமா, நம்ம என்ன கதையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் படங்கள் இருக்கோ இல்லையோ, வெப் சீரிஸ் வந்து குமிஞ்சி கிடக்குது. எங்க பார்த்தாலும் எந்த ஓடிடி பார்த்தாலும் அந்த வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ் எந்த வெப் சீரிஸ் பார்த்தாலும் இயர்போன் போட்டு தான்
பார்க்கணும். ஆமா முக்கியமான விஷயம். நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், நல்ல வேளை வீட்டில் யாருமே ஒரே கெட்ட வார்த்தை. ஆனா வெப் சீரிஸ் நல்ல விறுவிறுப்பா இருக்குது. ஏன் சொல்ல வரணும், அப்படிதான் என்ன விறுவிறுப்பா இருந்தாலும் எல்லா வெப் சீரிஸுமே வந்து நம்மளை வந்து என்ன கவர்றது இல்லை, எல்லா வெப் சீரிஸும் கிட் ஆகுறது இல்லை. ஒரு சில வெப் சீரிஸ் தான் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதுல ஒன்று தான் ஜி ஃபைவ்ல வந்த விலங்கு, விமல் நடிச்சது. விமல் நடிச்சது, அதுலயும் கூட ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் இருந்துச்சு. இருந்தது. அந்த டைரக்டருக்கு தான் அந்த தகவல் போய் சேர்ந்துருக்குமே. அவரோட அடுத்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரசாந்த் பாண்டியராஜ் தான் அந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு ஆந்திராவில இருந்து, ஐ மீன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து அல்லு அர்ஜுன் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி, வாங்க நம்ம கம்பெனிக்கு நீங்க ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு, படமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணியிருக்காங்க. ஆகா ஓடிடில அல்லு அர்ஜுன்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால இதை பார்த்துட்டு வாங்க நம்ம ஆகா ஓடிடிக்கு வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு. இல்ல ஆகா ஓடிடி படங்களும் வாங்குறாங்கல்ல, ஒருவேளை படம் ஒண்ணு வச்சு அந்த படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரே ஹீரோவா நடிக்கிறாரா இல்ல வேற ஒரு ஆள் ஹீரோவா நடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா டிஸ்கஷன் வந்து திருச்சியில போயிட்டு இருக்கு. திருச்சிலையா? திருச்சிதான் டைரக்டரோட ஊருங்க. அங்கேயே ஆபீஸ போட்டு ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சென்னையில வந்தா எப்படியாவது நியூஸ் கசிஞ்சு வலைப்பேச்சு வரைக்கும் வந்துருது. இவங்க தொல்லையே வேணாண்டு கிளம்பி போயிட்டாரு. அங்க இருந்தா வந்துருச்சு இல்ல, திருச்சியில இருந்தாலும் வரும். ஆனா இது விமல் படத்தை சொன்னாரு. விமல் படத்திலேயே ரொம்ப உச்சம் வந்து சர்க்குணம் இயக்கிய அந்த இதுதான் நினைக்கிறேன். களவாணி, களவாணி அல்டிமேட் முறை போட்டான் டிவியில. எத்தனை முறை போட்டாலும் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படமா இருக்கு. விமலுக்கு ஒரு பெரிய கம்பேக் இல்லாம இருந்துச்சு. நல்ல வேலை இந்த விலங்கு வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுடுச்சு. அடுத்து துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம் வருது. வேலுதாஸ்னு ஒரு புதுமுகம் இயக்கி இருக்கிறாரு. இப்ப அந்த படத்துக்கு ஒரு நல்ல என்கொயரி இருக்குதான். விலங்கு நல்லா ஓடுனதுனால அந்த படத்துக்கு ஒரு நல்ல என்கொயரி இருக்கு. இதையாவது விமல் வந்து கரெக்டா பயன்படுத்தி அவர் பல முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும் அதை சரியா யூஸ் பண்ணி அரசியலுக்கு செலவுக்கள்லாம் போட்டுல ரெடி பண்ணிருப்பாங்க. அப்படியெல்லாம் அப்படின்னு கற்பனை. ஆமா, விபரீத கற்பனை. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப சோபா கல்யாணம் மட்டும் பாத்தீங்கன்னா முன்ன பயங்கர பிஸியா இருக்கும். ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு பிஸியா இல்ல. அதனாலவோ என்னவோ தெரியல, விஜய் வந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டாரு. என்னன்னா அந்த கல்யாண மண்டபத்தை ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வாடகைக்கு விட்டார். ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு? ஆமா, கல்யாண மண்டபத்தியா? கல்யாண மண்டபத்தை ஆக்சுவலி தயாரிப்பாளர் லலித் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் 15 வருஷம் லீஸுக்கு விட்டுருந்தாரு. சரி, மாசம் 7 லட்சம் ரூபாய் வாடகைங்கிற அடிப்படையில கொடுத்திருந்தாரு. இப்ப ஒரு 7வது வருஷம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்காரங்க என்ன, மாசம் 10 லட்சம் ரூபாய் தர்றோம், எங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இடம் வேணும்னு கேட்டிருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு? ஆமா. உடனே விஜய் என்ன பண்றாரு, இந்த லலித்துடன் உள்ள அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ரிலையன்ஸுக்கு கொடுத்துட்டாரு. சோபா கல்யாண மண்டபம் 3 லட்சத்துக்காக அந்த லலித கைட்டு விட்டாரு, அது தெரியல. அதே மாதிரி சங்கீதா கல்யாண மண்டபத்தையும் ரிலையன்ஸுக்கு கொடுத்துட்டாராம். அப்படி ஒரு தகவல் வந்துச்சு. பட் 3 லட்சத்துக்காக கொடுத்துருப்பாரான்னு தெரியாது. பட் அவர் கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா பாமக தலைமைக்கு தெரியாம பாத்துக்க சொல்லுங்க, அது எப்படி ரிலையன்ஸுக்கு ஆதரவு அப்படின்னு போராட்டங்கிராட்டம் எதுவும் பண்ண முடியாது. இந்த பொதுவாக அந்த கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு போகிற இடமெல்லாம் விருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. போட்டுருக்கு நல்ல வேலை விருதுன்னு சொல்லாமல் இருக்கீங்க. விருதா? அதுவும் நடக்குது. அதுவும் தான் நடக்குத. என்ன சொல்ல வரோம்னா, சமீபகால வெற்றி வந்து யாரை பார்க்குறாங்க, லோகேஷ் தான். விக்ரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்தாரு. அவருக்கு தான் எங்க போனாலும் ஒரே விருந்து அழைப்பா வந்துகிட்டு இருக்கு போல் இருக்கு. ஆமா, சமீபத்துல சிரஞ்சீவி வீட்டுல இருந்து அவருக்கு வந்து ஒரு அழைப்பு விருந்துக்கு போயிருக்கிறாரு. விருந்து சாப்பிட்டுட்டு பேசியிருக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ராம் சரணை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்களாம் லோகேஷ் கிட்ட. ஆமா, ஆனா லோகேஷ் இப்ப இருக்கிற நிலைமைக்கு உடனே பண்ண முடியுமா? என்ன வாய்ப்பே கிடையாது, அவ்வளவு வரிசையா இருக்கு படங்கள். அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க உங்க கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடிங்க, நான் என்னோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடிக்கிறேன்,
ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா 20 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு தகவல் இருக்கு இதையொட்டி, இந்த கேஜிஎஃப் கம்பெனி இருக்குல்ல, அவங்க சுதா கோங்கரா வச்சு ஒரு படம் ஒன்று பண்றாங்க. சரி, இப்ப சமீபத்தில் அவங்க ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கும் லோகேஷ் போயிருக்கிறாரு. அதுக்கு லோகேஷ் போல, அவருக்காகவே இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. அங்க வந்து பிரபாஸ் ஜூனியர் என்டிஆர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. சரி, அப்ப அந்த விருந்துல அந்த நிறுவனம் வந்து லோகேஷ் கனகராஜன் நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? இப்படி எல்லாம் விருந்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு காழ்ச்சிட்டு கேட்டா இப்ப நாளைக்கு பின்ன இவரை யாரும் உண்மையா விருந்து கூப்பிட்டு எங்க போனோம்னா டேட்டு கேட்பாங்களோன்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப நயன்தாரா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க, இப்ப அடுத்த நயன்தாரா யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா அடுத்த நம்பர் ஒன் யார் அப்படின்ட்டு இப்போ நம்மளே யோசிச்சு பார்த்தா கூட அதுக்கான விடை தெரியல. இல்லை தெரியலையா? நாங்கள் முறைக்கிறீங்க? இல்லைங்க, சொல்லுங்க. ஏமா முறைக்கிறாரு? நயன்தாரா கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அவங்க இனிமேல் நடிக்க போகிறது இல்லை, அவங்க இடத்த யார் பிடிக்க போகிறோன்னு சொன்னோன்னு அண்ணன் அப்படி பார்க்கறேன். இல்லை, ஆக்சுவலி நான் வந்து நயன்தாரா பற்றி சொல்ல வரல, சமந்தாவை பற்றி சொல்ல வந்தேன். இப்போ நயன்தாரா கல்யாணம் ஆனதுனால இப்போ சமந்தா வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாயிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க கிட்ட டேட்டே இல்லையா, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்களா. அவ்வளவு படங்களா? ஆமா, பார்த்தீங்கன்னா தெலுங்குல இத்தனை படம், ஹிந்தியில இத்தனை படம் அடுக்கிறாங்க. அது இல்லாமல் சம்பளம் 5 கோடி ரூபா, அதுக்கு ஓகேனா தான் நீங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கே போக முடியுமா, அப்படி ஒரு டிமாண்ட் சமந்தாவுக்கு. ஆனா நயன்தாராவுக்கு இப்படி ஒரு பின்னடைவு வந்துருச்சேன்னு நினைச்சேன். நீர்மூழ்கி கப்பலுக்கும் மூச்சு முட்டும் நிக்காத பூமி கூட வாட்சிக்க.